நண்பர்களுக்கு வணக்கம். புதன்கிழமை அன்று கடலுக்கு சென்று வியாழக்கிழமை கரை திரும்ப வேண்டிய ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை நேற்று இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ள இரண்டு விசைப்படகுகளையும், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு விசைப்படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில், அதாவது சிறைபிடிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்கு உள்ளே நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தமிழக மீனவர்களையும் விசைப்படகுகளையும், இதுவரை விசைப்படகுகளை திருப்பி அனுப்பாமல் இருந்த இலங்கை அரசாங்கம் தற்போது விசைப்படகுகளையும் மீனவர்களையும் திருப்பி விடுதலை செய்துள்ளது. மீனவர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 40 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் இலங்கை அரசாங்கம் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்டுள்ள விசைப்படகுகள் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கான ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் நமது இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்த இலங்கை அரசாங்கத்திற்கு மீனவர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறார்கள். இதுபோல் இலங்கையில் சிறைப்பட்டிருக்கும் அனைத்து விசைப்படகுகளையும் இலங்கை அரசாங்கம் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தரும்படி தமிழக மீனவர்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளனர். மீனவர்களுடைய விடுதலைக்கு ஒத்துழைத்த இலங்கை தமிழக அதிகாரிகளுக்கும் மீனவ பிரதிநிதிகளுக்கும் நன்றிகள்.